சூப்பரான வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே ரீசெண்டாக தெரியும், ஷிபா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. நேற்று வந்து இது கிராக் கனெக்ஷன் ஒரு ட்விட்டர் விட்டுருந்தாங்க, அதாவது நாளைக்குலேருந்து ஷிபா வந்து ட்ரேட் ஆகினாதான், இன்றைக்கி 30ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி ஷிபா வந்து ட்ரேடிங்கில் வருது. அந்த ட்ரேடிங்கு லிஸ்ட் ஆன உடனேயே நம்முடைய ஷிபா காயின் வந்து இப்போ வந்து 0.002 இருந்தது இப்போ வந்து 4.7 அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டபுள் ஆகிட்டு இருக்குது ப்ராஃபிட்டு. இந்த ஷிபா காயினை வந்து இப்போ நம்ம எப்படி ஃப்ரீயாக மைனிங்கில் என் பண்ணுறது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 காயின் நமக்கு ஃப்ரீயாக தராங்க. இந்த பேக் இங்கே பாருங்கள், இந்த பேக் வந்து அயன் பேக் இருக்குது, கிட்டத்தட்ட 30 நாள் வேலிடிட்டி. இந்த காயினை நம்ம எப்படி ஃப்ரீயாக அன் பண்ணலாம், இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து நேற்று தான் இந்த அக்கௌண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணேன். நேற்று ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 1601 காயின் க்ரெடிட் ஆகிருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு செகண்டுக்கு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு காயின் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பாருங்கள் போயிட்டே இருக்கும்போது பேசும்போது இங்கே பாருங்கள் காயின்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல தெரியுது, உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். பாரு பேசிகிட்டு இருக்க ஒவ்வொரு செகண்டும் இங்கே டைமில் பாருங்கள் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஸ்பீடாக காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம விட்ரா பண்ணுறது, இப்போ வந்து இந்த காயின் ரியலாக விட்ரா பண்ண முடியுமா இல்லையான்னு விட்ராவில் போய் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம விட்ராவில் போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஃபேக் வெப்சைட்லாம் வந்துட்டு இருக்குது, நிறைய பேர் வந்து காயின்ஸு கொடுக்குறாங்க, ஆனால் நம்மளால் வந்து விட்ரா பண்ண முடியறதில்ல. இதில் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 35000 காயின் தான் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் மினிமம் விட்ரா 35000 காயின் இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 35000 நம்ம ரீச் ஆகணும். இதுக்கு வந்து அவங்க வந்து கமிஷன் வந்து ஒரு 800 காயின்ஸ் அதாவது ஷிபா காயின் அவங்க வந்து கமிஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது 100% ஒர்க் ஆகும். இது 35000 காயின் அடி ஒரு நாளைக்கு 600 காயின் வருது, 1600 காயின் வருது, கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு 1600 காயின் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து இதுக்கு வந்து 30 நாளைக்கு அவங்க வேலிடேட் கொடுக்குறாங்க. பாருங்கள் கிட்டத்தட்ட 48000 காயின் வந்து நம்ம வந்து 48000 காயின் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா சப்போஸ் அந்த 30 நாள் எக்ஸ்பயர் ஆச்சுன்னா காயின் ஜீரோ காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் நடந்திருக்கு. இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ட்ரான் மைனிங் வந்து ரியலாக பேமெண்ட் வந்தது, பட் ஆனால் அது வந்து 72 ஹவர்ஸுக்கு அப்புறம் வந்து பேமெண்ட் எடுக்க முடியல. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரான், 2 நாளைக்கு 2 ட்ரான், 3 நாளைக்கு 3 ட்ரான் அதோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ரெகுலராக கண்டினியூ ஆகலை, ஆனால் விட்ரா மட்டும் ரியலாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 35000 காயின் நீங்கள் ரீச் ஆன உடனேயே, ஒன்ஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா 35000 நீங்கள் உடனே விட்ரா கொடுத்துருங்க. உங்களுடைய ஷிபா வேலெட் அட்ரஸை இங்கே வந்து உங்களுடைய ஷிபா வேலெட் அட்ரஸை கொடுத்து நீங்கள் விட்ரா கொடுத்துருங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக விட்ரா ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அஃப்ளியேஷனில் போய் பார்க்கலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதால அவங்க என் பண்ணுறது உங்களுக்கு பர்டிகுலர் ஷிபா காயின் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. ஸோ அதிலையும் நீங்கள் ஃப்ரீயாக என் பண்ணலாம், நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணால் எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ காயின் கிடைக்கலாம் இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ ரெஃபரல் லிங்க் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஒன்று, அதாவது இங்கே கொரோனா சிம்பிள் மாதிரி இருக்குங்க பாருங்கள், கொரோனா வாரிய சிம்பிள் மாதிரி. இதை போய் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இதை இங்கே காட்டுறேன் பாருங்கள், ஸ்கெச் பண்ணி காட்டுறேன். இந்த சிம்கில் இந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இங்கே வரும். அவங்க என் பண்ணது 5% உங்களுக்கு வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க கமிஷனாக. ஸோ இந்த ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறதா பண்ணுங்கள். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணால் அவங்களுடைய ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சிம்பிள் தான் ஜாயின் பண்ணுற ப்ராசஸ்ஸு. இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் இருக்குது, நீங்கள் வெப்சைட்டில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் ஓப்பன் ஆகும். இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட் நேம் கேட்குறாங்க, மெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, அது வந்து பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்த்து அக்ரி கொடுத்தாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும், உடனே நீங்கள் போய் டேரெக்டாக லாகின் பண்ணிட்டு வேண்டியதான். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் வந்து நெட்டு ஆனில் வச்சுருக்கணும் கூட அவசியம் இல்லை, நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக மைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி போய் இதில் போய் ஆன் பண்ணணும், பட்டன்ஸ் ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சில வெப்சைட்டில் சில ஆப்ஸில் இருக்குது, நீங்கள் அப்போ போய் ஒரு 2 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. டைரெக்டாக வந்து நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே பேக் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீ பேக்கு, இந்த பேக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய பேக்ஸ் இருக்குது, அந்த பேக்ஸ் எல்லாம் யாரும் பை பண்ணாதே தான் சொல்லுவேன். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ஷாப்பிங் பாக்ஸ் மாதிரி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை பேக்ஸ் நிறைய இருக்கும். இதில் இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது,
ஒரு நாளைக்கு 1800 காயின் எவனே சொல்லியிருக்கேன் பாருங்கள். பயன் பேக் அந்த ஃப்ரீ பேக் தான் போயிட்டுருக்கேன். நான் நம்ம முதல்ல தப்பாக சொல்லிட்டு 1800 காயின் வரைக்கும் நமக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அப்போ 60,000 காயின் வருது நமக்கு, 60,000 காயின் வருது 30 நாளைக்கு. ஓகேங்களா, ஃப்ரீ பேக் இது, இதை யூஸ் பண்ணிக்கங்க. இங்கே இருக்கிற டைமண்ட் பேக்கு, மற்றபடி இருக்கிற கோல்டு பேக்கு, அலுமினியம் இந்த மாதிரி பேக்கெல்லாம் காசு போட்டு யாரும் வாங்காதீங்க. இது வந்து ட்ராங் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாரும் பேமெண்ட் போட்டு எதையும் வாங்க வேணும் அவசியம் இல்லை. ஃப்ரீயாக வர பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே.